ஹை கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் நான் உங்க எம்ஜி உங்க எல்லாருக்கும் ஹேக்கிங் பற்றி தெரியும் ஆனால் உங்களோட பிரெயினை வச்சு ஒரே ஒரு செகண்ட்ல உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா மொபைலையும் நீங்கள் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் மொபைல் மட்டும் இல்லாமல் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் சிசிடிவி கேமரா ஆர்பிஐட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஒரே செகண்ட்ல உங்களால் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு பையன் நார்மலாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் அப்ப அவன் லவ் பண்ணுற பொண்ணு மாஸ்க் போட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க அந்த டைம் அவன் அங்கே இருந்தோம் அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவனால் காப்பாற்ற முடியல அங்க வந்து ஓடி போகிறான் அப்படி போகும்போது அவனுக்கு ஒரு ஆகிடண்ட் ஆகுது அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனுக்கு எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர் கிடைக்குது அதனால அந்த பவரை வச்சு அவன் லவ் பண்ற பொண்ணு கெடுத்தது யாரு அவங்க பின்னாடி இருக்கிற அந்த குரூப் யாரு அவங்களோட கேங் ஹெட் யாரு அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சா இல்லையா அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்க வாங்க மூவிகளை போலாம் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் நடந்து வந்துருக்கா இவன் அந்த படத்தோட ஹீரோ இவன் பேர் தான் டாங் அப்போ ஃப்ரெண்ட் டேனி அவங்க கிட்ட வந்து என்ன மச்சான் நீ கொடுத்த காசுக்கு இந்த மொபைல் தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறான் அப்படியே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வராங்க அப்போ டாம் கிளாஸ் கூட கவனிக்காம அவள ஓ பண்ணிட்டு இருக்க லூசின்ற பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு டாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்க டைம்ல அப்ப லூசி அவங்க கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நைட் ஸ்டடி பண்ணலாமா கேட்கும் போது அதுக்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் லூசி வீட்டுக்கு போறான் அவரோட வீட்டுக்குள்ள போகும்போது யாரோ ஒருத்தவங்க லூசி டாச்சல் பண்ற மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேக்குது அப்படியே உள்ள போய் பார்க்கும்போது நாலஞ்சு மாஸ்க் போட்டவங்க அவ வீட்டுல அவளை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப மாஸ்க் போட்டவங்க இவனை பார்த்து இவனை சுரத்துக்காக ட்ரை பண்றாங்க அதனால டாம் அங்க வந்து ஓடி போகும்போது போலீஸ் கால் பண்றான் அந்த டைம் அந்த மாஸ்க் போட்ட குரூப் இவனை சுட்டுறாங்க அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப பத்து நாளைக்கு அப்புறம் டாம் ஹாஸ்பிட்டல் முடிக்கிறான் அப்ப டாக்டர் அவங்க கிட்ட உன்னோட பிரெயின்ல உன்னோட போன் பீஸ் எல்லாம் போய் ஒட்டிக்கிச்சு ஏன்னா உன்ன சுட்டவன் உன்னோட போனை பார்த்து சுட்டதுனால அப்படியே ஃபோன் வெடிச்சிருச்சு அப்படி வெடிச்சதுனால அந்த ஃபோனோட பார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு மூளைக்குள்ள சொல்லிடுச்சு எங்களால் ஆபரேட் பண்ணி வெளியே முடியல ஏன்னா அந்த பீஸ் எல்லாம் ரொம்ப உள்ள போயிடுச்சு அந்த பீஸ் உள்ள இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இன் கேஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த டைம் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வா போதும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் டாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து இருக்கும் அந்த டாக்ஸில டிஜிட்டல் வாட்ச் இருக்கும் அது ஒரு டைமிங் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது அப்படியே டாம் வீட்டுக்கு வந்து தூங்குறான் அடுத்த நாள் காலையில அவங்க பாட்டி அவங்க கிட்ட உனக்கு இந்த மாதிரி லூசி பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவ வீட்டுக்கு போய் பாத்துருவா அப்படின்னு சொல்றதுனால டாம் பிளவர் ஷாப் போயிட்டு பிளவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வரும்போது அப்ப ஒரு பொண்ணு போன்ல அவர் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா அவ என்ன பேசுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படி கிளியரா கேட்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வீடா ஃபீல் ஆகுது அப்படியே லூசி வீட்டுக்கு போறான் அப்ப லூசி வீட்டுல ஒரு ப்ளூடூத் ஹோம் செட் இருக்கு

இருந்து வெடிக்க பாக்குறான் அதுக்கப்புறம் அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இருக்கிற எல்லா மொபைலுமே அவன் ஈஸியா ஹேக் பண்றான் இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையும் ஹாக் பண்றான் அங்க இருக்க செக்யூரிட்டி கேமரா ஹேக் பண்றான் சிக்னலை ஹேக் பண்ணிட்டு ஈஸியா அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்கிற பவரா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு அவன் நல்லா கத்துக்கிட்டான் அப்படியே வந்தவன் லூசிக்கு மெசேஜ் பண்றான் அனு நம்பர்ல இருந்து மெசேஜ் என்ன போன் எடுத்து டைப் பண்ணது கிடையாது அவன் மெசேஜ் பண்ண மொழியில் திங்க் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அது மெசேஜ் டைப் ஆகி யார்கிட்ட பேச நினைக்கிறான்னு அவங்களுக்கு ஈஸியா சென்ட் பண்ணிடுறான் அதே மாதிரி லூசிக்கு அனு நம்பர்ல இருந்து எப்படி இருக்கு லூசி சொல்லிட்டு கேக்குறான் அப்ப லூசி நீ யாரும் சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு டாம் நான் எப்பவுமே பாத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இதை பாக்குற லூசி ஏதோ பைத்தி மெசேஜ் பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு

யாரோ ஒருத்தவங்க அன்னோ நம்பர்ல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் அது எனக்கு தெரிஞ்சு டாமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரும்போது அப்ப டாம் திருப்பி அவனுக்கு இருக்கிற பவர் வச்சு நீங்க தப்பா நாள் டச் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புறான் இதை பார்த்து மத்தவங்க எல்லாரும் அப்ப இவங்க கிடையாதான்னு சொல்லிட்டு நீ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க இதனால பயந்து போன லூசி அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா டாம ஒப்பிடே போறான் அப்ப டாம் கிட்டாவ என்ன மன்னிச்சு டாம் என்ன ஆகும் திருப்பி உனக்கு பிரச்சனை வரக்கூடாது நீ இனிமே பாக்க வரதா அப்படின்னு சொல்றான் இதனால டாம் சமையா கோபட்டு யூஜினோட கேங்க் எங்க போறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே போறான் அப்ப இந்த யூஜினோட கேங்க் ஒரு காரை இல்லீகலா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காறாங்க அப்ப டாம் அந்த காரை ஹேக் பண்ணிட்டு அந்த காரை ஃபுல்லா லாக் பண்ணி அந்த காரோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சாமியா ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால இன்ஜின் இருந்து நிறைய புகை ஆரம்பிக்குது அந்த புகை ஆட்டோமேட்டிக்கா காருக்குள்ள வரதுனால இவங்களுக்கு நல்ல மூச்சு தினம் ஆரம்பிக்குது இவங்களால அந்த கார் விட்டு வெளியே போக முடியல நல்ல லாக் பண்ணி வச்சிட்டா அப்ப அந்த காருக்குள்ள இருக்க ரேடியோ ஹேக் பண்ணி நீ யார் சொல்லி லூசியோட ஒரு அட்டாக் பண்ணீங்க உங்களோட பாஸ் நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யாருமே ஆன்சர் சொல்ல மாட்டேறாங்க அப்போ அந்த கார் நல்லா பத்துக்கிட்டு ஏரிய ஆரம்பிக்குது இதனால பயந்து போன கேஷ் என்னோட பாஸ் நேம் ஹேஸ்னு சொல்றான் அப்ப அந்த காரோட டோர் லாக் ரிலீஸ் பண்றான் அதனால எல்லாரும் வந்து கீழே விடுறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த கார் பிளாஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் டாம் அவனுக்கு இருக்கிற பவர் வச்சு இந்த ஆஸ் யாரு அவன் கூட இருக்க கேங்க் யாரு அவன் வீடியோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறான் இதே டைம் ஆஸோட வீட்டுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிவி பாத்துட்டு

நல்லது பண்ணா அவனோட பேர் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால அதனால டாம் ஐ ஒரு நேம் வச்சு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறான் அந்த வெப்சைட்டை அவனுக்கு இருக்கிற பவர் வச்சு எல்லாருக்கும் ஸ்பிரெட் பண்றான் அதனால எல்லாருக்குமே ஹை பயின்ற ஹேக்கர் பத்தி தெரிய வருது இவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரிய வருது அதுக்கப்புறம் எடுத்த அந்த ட்ரக்ஸ் எடுத்து அது சின்ன சின்ன பாக்கெட்ல பிரிச்சு இந்த யூஜினோட கேங்கோட வீட்டுல இந்த பாக்கெட்லாம் எல்லாம் ஒழுக்கி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இதனால போலீஸ்லாம் வந்து யூஜினோட கேங்க் வீடு செக் பண்ணி அங்க இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க எல்லாரும் அரஸ்ட் பண்றாங்க அப்ப டாம் இந்த யூஜினோட கேங்க அரஸ்ட் பண்ற வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல போட்டு அது வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால இந்த ஐ பை நேம் வந்து சம ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் ஹேஸ் ஒரு மொபைல் ஹேக் பண்றான் அவன் ஹெல்மெட்ன்ற அவன் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கதே கேக்குறான் அப்ப அந்த ஹெல்மெட் வந்து ஹேஸ் கிட்ட உங்ககிட்ட கொடுத்து ட்ரக்ஸ் தொலைச்சிட்டு அது இல்லாம உங்க கூட இருந்த ஆளுங்களை போலீஸ்ல மாட்டி விட்டாங்க யாரோ ஒருத்தவன் முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடி இல்லனா உன்ன சாவடிச்சிரும் அப்படினு சொல்றதனால அதனால ஹேஸ் அவன் கூட இருந்த கேங்க் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அபார்ட்மென்ட் குள்ள எவனோ ஹேக்கர் இருக்கான் அதனால நீங்க இந்த அபார்ட்மென்ட்ல இருக்க எல்லா வீட்டுக்குள்ள போய்ட்டு எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் தூக்கிட்டு வந்துருங்க இன்குளூடிங் டிவி ரேடியோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருங்க ஒண்ணு கூட விடாதன்னு சொல்றதனால எல்லாரும் எல்லா வீட்டுக்குள்ளயும் போய் வந்து இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் தூக்கிட்டு வந்துறாங்க அப்ப டாம் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டு வரும்போது அவன் வீடு ஃபுல்லா கலஞ்சிருக்கத பார்த்து

தான் இந்த பார்சல் தொட முடியுமா அதனால அவன் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து எப்படி அடிச்சா எப்படி நாக் அவுட் ஆகும் சொல்லிட்டு கத்துக்கிட்டு ரெண்டு ஆள் நாக் அவுட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா ட்ரக்ஸ் அப்ப அதுல பெட்ரோல் ஊற்றி அந்த ட்ரக்ஸ் எரிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப ஆசோட கேங்க்கு அவனை போட்டு அடிக்கிறாங்க அந்த டைம் இவன் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கொண்டு வரதுனால இவங்க காது ஜவ்வு கிழி ஆரம்பிக்குது அதனால எல்லாரும் காது மூட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் பார்த்து இவங்க வந்து எஸ்கே பை வெளியே வந்துடுறான் அப்படியே நடந்து வரும்போது கொஞ்ச நேரத்தில் மயங்கே போயிடுறான் அங்க கட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் லூசி வந்து டாமுக்காக வெயிட் பண்ணி பாக்குறான் ஆனா டாம் வராதனால இவன் மட்டும் தனியா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அந்த டைம் டாம் அவளை

டாக்டர் கிட்ட போயிட்டு என் மூலியில இருக்கிற அந்த சின்ன சின்ன பீஸ் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றான் ஆனா டாக்டர் அதெல்லாம் பா அது ரொம்ப ஆயிடுச்சு உன் மூலிகைக்குள்ள போனதுனால என்னால எடுக்க முடியல அதனால தான் அப்படியே விட்டு அப்படின்னு சொல்றாரு சோ இப்போ வேற வழியே வழியனால திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறான் நைட் டைம் அவங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கறதுனால வெளியே எழுந்து வந்து பாக்கும்போது அப்ப மூணு பேரும் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அதுல இந்த சொட்டத்தடைய தான் பாத்தீங்கன்னா ஹெல்மென்ட் அப்ப ஹெல்மெண்ட் டாம் கிட்ட எனக்கு வந்து ரூமர் படி நீ வெறும் ஒரே செகண்ட்ல என்னோட மைண்ட் பவர் வச்சு எல்லா போனையும் ஹேக் பண்ணிவிடுவ எல்லா சிஸ்டமும் உன் கண்ட்ரோல கொண்டு வந்து நான் கேள்விப்பட்டு அது உண்மை அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு டாம் ஆமா என்னால முடியும் அப்படின்னு சொல்றான் அப்ப அவன் நீ எவ்ளோ ஒருத்தான பீஸ் தெரியுமா இங்க இருக்கிற நார்மல் பீப்புளோட உனக்கு இருக்கிற பவர் வச்சு நீ ஈஸியா பேங்க் அக்கௌண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் உன்னால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நீ நான் ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு உனக்கு என்ன பணம் வேணும் அதுதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு ஹெல்மன் எஸ் கோர்ஸ் எனக்கு அதிகமான பணம் தேவைப்படுது நீ நான் வந்து அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டாம் அதெல்லாம் முடியாது உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அசிமா திட்டான் அதனால கோவப்பட்ட ஹெல்மெட் அவன் அடிச்சுட்டு லூஸ் எங்க இருக்கா கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது போது உடனே அவன் லூசியை கட்டி போட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு போன் வச்சிருக்காங்க இப்ப அந்த போன் ஹேக் பண்ணி அவன் லூசி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சான் அப்போ ஹெல்மெட் பரவாயில்ல நீ லூசி இவ்வளவு சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிட்டே அவ்வளவு ஃபாஸ்ட்டா நீ ஒர்க் பண்ணுற அப்ப டாம் அவள் எதுவும் பண்றாதீங்க அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹெல்மெட் அப்படி நடக்க நடக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப லூசியை காமிக்கிறாங்க வீடியோ ஆன் ஆயிட்டு இருந்த லூசியோட ஃபோன் இப்போ போலீஸ் கால் பண்ண ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் பண்றது டாம் தான் இதே டைம் ஹெல்மெட் டாம் கிட்ட நீ எனக்காக ஒர்க் பண்ணணும் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி எனக்கு நிறைய பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றான் அப்ப டாம் நான் எதுக்கு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி நீ பண்ணல நான் அவங்க கூட யாரெல்லாம் க்ளோஸ் ஆந்தாங்களோ அவங்க எல்லாரும் நான் சாவடிச்சு அப்படின்னு சொல்றான் இதனால டாம் கொஞ்சம் அப்செட் ஆகிறான் அந்த டைம் ஹெல்மெட் டானி கொஞ்சம் உள்ளோ அப்படின்னு சொல்றான் டானி உள்ள வந்தவரை டாமுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்ப ஹெல்மெட் டாம் கிட்ட அந்த மாஸ்க் போட்ட குரூப்ல இருந்த லாஸ்ட் ஆளி வந்தான் ஆனா உன்னால

அந்த போன் உடச்சிட்டு போறாங்க அந்த போன் உடச்சிட்டு போனதுனால இங்க டாம் வந்து கொஞ்சம் ஜெர்க்கா வரா இதை பார்த்த ஹெல்மெண்ட் உடனே அந்த பசங்களுக்கு கால் பண்ணு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான் அதனால ஹேஸ் யூஜினு கால் பண்றான் இப்ப போலீஸ்லாம் எல்லாம் வரதுனால அவன் போன் எடுக்கவும் முடியல அதனால என்ன பண்றான் போன் இங்கே கீழே போட்டுறான் கையில் வச்சிருக்க கண்ணி கீழே போட்டுறான் ஏன்னா லூஜியோட வாயை போட்டு இருக்கான் லூஜ் வந்து துடுறதுனால இந்த யூஜினால போனை ஹேண்டில் பண்ண முடியல கண்ணி ஹேண்டில் பண்ண முடியல இந்த பொண்ணை ஹேண்டில் பண்ண முடியாதனால கண்ணியும் போனையும் கீழே வச்சுட்டு அந்த பொண்ணு மட்டும் கண்ட்ரோல் பண்றான் அப்போனு பார்த்து அந்த போலீஸ் உள்ள வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்க வந்து வெளியே போயிடுறாங்க போலீஸ்லாம் இங்க வந்து போன உடனே யூஜினோட கேங்க் சம ஹாப்பியா இருக்காங்க ஆனா அவங்க கீழே போட்டு கண்ணு அவங்க கண்டுக்கவே இல்லை அப்ப லூசி அந்த

உனக்கு இருக்குது ஒரே சான்ஸ் தான் திரும்ப என்னோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து இருக்கணும்னு சொல்றதுனால அப்ப டாம் அந்த ஃபோன் ஹேக் பண்றான் அந்த போன் மட்டும் இல்லாம இவங்க கூட இப்ப இருக்கிற எல்லாரோட ஃபோனையும் ஹேக் பண்றான் அந்த டைம் ஹேல்மன் கையில இருக்க ஃபோன் வெடிக்கிற மாதிரி இருக்கு அதனால அவன் ஃபோனை தூக்கி போடுறான் இப்படி தூக்கி போறதுனால ஃபோன் வந்து தூரமா போய் வெடியுது ஆனா மத்த எல்லாரும் கிட்ட இருக்க போன் வந்து அவங்க பாக்கெட் தான் இருக்கிறதுனால எல்லாமே டம்பு டம்பு வெடி ஆரம்பிக்குது அதனால எல்லாருமே அங்க டப்பு டப்பு கீழே விடுவாங்க அப்ப யூஜின் கிட்ட ஃபோன் எதுவுமே இல்ல அதனால அவனுக்கு எதுவுமே ஆகல அப்ப லூசி அவங்க இருந்து கண்ணு வாங்கி அவன் அடிச்சிடா இதே டைம் டாம் அந்த ஹெல்மெட் எஸ்கப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியே வரான் வெளியே வந்தோன்னா ஹெல்மெட் அவனை போட்டு அடிக்கிறான் அந்த டைம் லூசி கையில கண் எடுத்துட்டு வந்து அவனை விடல அவனை சுற்றுவான் அவன் சீக்கிரத்தை நிப்பாட்டி இல்லாம சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹெல்மெட் அதுக்கெல்லாம் பயப்படாம அவகிட்ட வந்து இருக்கான் அப்ப லூசி அவ கையில இருக்க துப்பாக்கி வெடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா அது வெடிக்க மாட்டேங்குது அதனால ஹெல்மெட் அவளை போட்டு அடிச்சு கையில தள்ளிடுறா அதுக்கப்புறம் கையில கம்பி எடுத்துக்கிட்டு டாம் அடிக்கலாம் வரும்போது டாம் அவனுக்கு இருக்கிற பவரை டோட்டலா யூஸ் பண்ணி அப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவனை கீழே தள்ளிடுறா அப்படியே இவனும் மங்கி போயிடும் அப்படியே அங்க கட் பண்றாங்க திருப்பி அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து முடிக்கிறான் திருப்பி அவன் பேக் டு நார்மல் லைஃப் வரும் அப்ப டேனி அவன்கிட்ட வந்து நான் பண்ணதுக்கு மனுஷர் அப்படின்னு சொல்றான் அப்ப டாம் அவனை பார்த்து லூசி எல்லாம் ரே பண்ணும்போது யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்தான் ஆனா எல்லாரையும் கண்டுபிடிச்சா வீடியோ எடுத்தன மட்டும் கண்டுபிடிக்கவே இல்ல ஆனா அது நீயா இருப்பா கொஞ்சம் எதிர்பார்க்கல